இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜ் அண்ட் நான் வெஜ் காம்போன்னு சொல்லலாம். இது வந்து என்னோட ஃபேவரட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜ் அண்ட் நான் வெஜ் காம்போன்னு சொல்லலாம். அப்படி என்ன சங்கீதா செய்ய போற அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? ஆமாங்க, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போறேன். அதாவது பூண்டு சாதமும் ஒன் பார்ட் சிக்கன் கறியும் செஞ்சு காட்ட போறேன். இந்த பூண்டு சாதமும் சொல்லலாம், நெய் சாதமும் சொல்லலாம், ஒன் பார்ட் சிக்கன் கறியா அப்படின்னு இன்னும் உங்களுக்கு தோணி இருக்கணும்ல? ஆமாங்க, பேச்சுலருக்குலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சுவையாகவும் செய்யணும், ஆனால் ஃபாஸ்டாகவும் செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பூண்டு சாதமும் இந்த சிக்கன் கறியும் செஞ்சு பாருங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். ஸோ இவ்வளோ சுவையாக இருக்கிற இந்த ரெசிபியை ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காமல் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்றே ஒன்றே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பூண்டு சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இது பூண்டு சாதமும் சொல்லலாம், நெய் சாதமும் சொல்லலாம், பட் நான் என்னுடைய ஓன் ஸ்டைலில் செய்ய போகிறேன். ஸோ இதில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க, இதில் கொஞ்சமாக ஆயிலும் விட்டுக்கலாங்க. நான் தேங்காய்ன்னு வர்றேன், நீங்கள் ரெகுலராக எதில் சமைப்பீங்களோ அதுவும் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பனல் மீடியமாக வச்சுக்கோங்க. 2 கட்டி பூண்டு எடுத்து அதை நல்லா உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த தட்டின பூண்டும் இதிலே போட்டுக்கலாம். இதுக்கு இஞ்சி போடக்கூடாதுங்க, வெறும் பூண்டு மட்டும்தான். ஸோ நிறைய போடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதிலே 5 ஏலக்காயும் போட்டுக்கலாங்க, 3 பச்சை மிளகாயும் உடச்சி போட்டுக்கலாங்க. அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இஞ்சி போட்டிங்கன்னா அது பிரியாணி டேஸ்ட் வந்துடும். இந்த அளவு கலரி கொடுத்தா போதுங்க. நீங்கள் இதிலேயே பட்டை லவங்க கூட போட்டுக்கலாம், பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். பட் நான் ரொம்ப சிம்பிளாக செய்கிறேன். பட் இந்த மாதிரி செய்யும் போது இதுக்கு ஒரு தனி சுவை உண்டு. பாருங்கள், பூண்டு நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இதில் கொஞ்சமாக புதினா இலையும் போட்டுக்கலாங்க, இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. இந்த கிளாஸில் 2 கிளாஸ் சீரக சம்பா அரிசி எடுத்து அதை அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுவும் இப்போ இதிலே போட்டுடலாம். நீங்கள் சீரக சம்பா அரிசியில் வேணாலும் செய்யலாம், பாஸ்மதி அரிசியில் வேணாலும் செய்யலாம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது சீரக சம்பா அரிசி தான், ஏன்னா இதுக்குன்னு தனி ஒரு ஃப்ளேவர் உண்டு, அது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அரிசியை 1 நிமிஷம் அப்படியே வதக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயிலேயே ரைஸை வதக்கும் போதும் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும். நீங்கள் இப்படி வதக்கும் போதே முன்ன இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும், அப்படியே டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இனிமேல் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் 1:1 கணக்கில் 3 கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியும் இதிலே ஊற்றிடலாங்க. நம்ம அரிசி 2 கிளாஸ் எடுத்தோம். ஸோ 2 கிளாஸ் அரிசிக்கு 1:1 கணக்கில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே உதிரி உதிரியாக வரும். சப்போஸ் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 1/2 கிளாஸ் தண்ணி அதிகமாக ஊற்றுங்க, அதாவது 3 1/2 ஊற்றுங்க. ஏன்னா ரொம்ப விதையாட்டம் இருந்தால் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கஷ்டம். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1/2 கிளாஸ் ஊற்றலாம். இப்போ அடுப்பண்ணல் ஃபுல்லாக வச்சுடுங்க. இதோடையே சிக்கன் ஸ்டாக் 1 க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். சிக்கன் ஸ்டாக் வேணாலும் போடலாம், வெஜ் ஸ்டாக் வேணாலும் போடலாம். இது இருந்தால் போடுங்க, இல்லைனா பரவாயில்ல. பட் இந்த மாதிரி போடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இப்போ இதிலே ஊற்றிடலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க. இன்னும் நான் உப்பு போடலை, இந்த சிக்கன் ஸ்டாக்லேயே உப்பு இருக்கும். ஸோ அந்த சிக்கன் ஸ்டாக் நல்லா கரையட்டும், அதுக்கப்புறம் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, சிக்கன் ஸ்டாக்கும் கரைஞ்சிருச்சு. ஸோ பாதி உப்பு தான் இருக்குது, இன்னும் மீதி தேவையான உப்பும் போட்டுக்கலாங்க. உப்பும் இப்போ போட்டாச்சு. இப்போ ஒரு வாட்டி கலரி கொடுத்துட்டு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பண்ணல் மீடியமாக வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாங்க. இந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் அப்படியே வேக விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக இழுத்துடுச்சு, லேசாக தான் இருக்குது. இனிமேல் 1 தடவை இப்படி கலரி கொடுத்துருங்க. ரொம்ப போட்டு அப்படி இப்படி கலர்னிங்கன்னா அரிசி உடஞ்சிடும். லேசாக தண்ணி இருக்கும் போது இதை தம் போட்டுனுங்க. எல்லாத்தையும் இப்படி சரிசமமாக பண்ணி கொடுத்துருங்க. இனிமேல் க்ளோஸ் பண்ணிடலாங்க. இதில் ஒரு சின்ன ஹோல் இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நான் சின்ன அடுப்பில் வச்சுருக்கேங்க. அடுப்பானாலும் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே தம் போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். A few minutes later. நம்ம தம் போட்டு 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெஸ்ட் டைம் 10 மினிட்ஸ் கொடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெஸ்ட் டைம் 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம்.
கொஞ்சமா புதினா தலையும் துவிக்கும். உடைக்காம அப்படியே லேசா ஓரத்துல இருந்து எடுத்து கொடுங்க. வா, நல்ல வாசனை அப்பா, சும்மா அப்படி இருக்கு. சாதமும் இங்க பாருங்க, அப்படி உதிரி உதிரியா இருக்கு. இப்ப அப்படி லேசா தான் நம்ம கலரி கொடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. சூப்பரா மணக்க மணக்க நம்ம நெய் சாதம்னு சொல்லலாம், பூண்டு சாதம்னு சொல்லலாம், சிக்கன் ஸ்டாக் சாதம்னு சொல்லலாம். இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை அப்படியே விட முடியாது. இதுக்கு காம்போவா ஒரு ஸ்பெஷல் சிக்கன் கறி, அதாவது ஒன் பார்ட் சிக்கன் கறி செஞ்சா எப்படி இருக்கும் வாங்க. இப்ப அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். இப்போ சிக்கன் கிரேவிக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா தயிர் போட்டு கழுவிட்டு தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்கேங்க. தயிர் போட்டு கழுவும் போதும் இந்த சிக்கன்ல இருக்க கெட்ட வாடெல்லாம் போயிடுங்க. இப்ப இந்த சிக்கனை நல்லா ஊற வச்சுக்கணுங்க. இதுக்கு தேவையான மசாலாவும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. நான் காரத்துக்கு மிளகு தான் அதிகப்படுத்துறேன். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி போடுறேங்க. 2 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டுக்கலாங்க. வறுத்தரைச்ச ஜீரக பொடியும் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஜீரக பொடி போடும் போதும் நல்ல மணமா இருக்கும். கஸ்தூரி மேத்தி இலை வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம். இது இருந்தா போடுங்க, இல்லைனா பரவாயில்ல. பட் இது போடும் போதும் நல்லா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற அதே சுவை கிடைக்கும். 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடியும் போட்டுக்கலாங்க. நீங்க சிக்கன் மசாலா பொடி போடலாம், மட்டன் மசாலா பொடி போடலாம், கரம் மசாலா பொடியும் போடலாம். பட் கரம் மசாலா பொடி போட்டீங்கன்னா 1 டீஸ்பூன் போடுங்க, கரெக்டா இருக்கும். ஏன்னா கரம் மசாலா பொடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதை அதிகப்படுத்தினீங்கன்னா கசப்புத்தன்மை அதிகமாயிடும். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. இதுலயே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டும் போட்டுக்கலாங்க. சின்னதா 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் அப்படியே முழுசா போட்டுக்கலாங்க. நான் எங்கெல்லாம் காரம் போடணும் அங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் எடுத்து ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இப்ப இதுலயே போட்டுக்கலாம். சின்னதா 3 பட்டை எடுத்து வச்சிருக்கேன். இதோடய 3 கிராம்பும் எடுத்து வச்சிருக்கேன். 3 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் இந்த சிக்கன்லயே போட்டுடலாம். இதுலயே 3 டீஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் வர்றேன். நீங்க நார்மலா என்ன எண்ணெயில சமைப்பீங்களோ அதுலயும் சமைச்சுக்கலாம். கொஞ்சமா இதுல கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இப்ப எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. காரம் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சு போட்டுக்கோங்க. ஆக்சுவலா பேச்சுலர்லாம் சிலர் கேட்டிருந்தாங்க, அக்கா எங்களுக்கு நல்லா டேஸ்டாவும் சீக்கிரமாவும் செய்யற மாதிரி ஒரு சிக்கன் கறி செஞ்சுக்காமீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவே இது ரொம்ப ஸ்பெஷலா செய்யறேன்னு சொல்லலாம். ஃபாஸ்டாவும் செஞ்சிடலாம், அதே டைம்ல டேஸ்டும் சூப்பரா இருக்கும். இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணா போதுங்க. இது அப்படியே 10 நிமிஷம் ஊற வச்சிடுங்க, அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். A few minutes later. சிக்கன் நல்லா 10 நிமிஷமா ஊறிடுச்சுங்க. வாங்க இப்ப இந்த சிக்கன் கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஸ்பெஷல் 1 பாட் கறி சிக்கன் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி நான் AMC குக்கர் வச்சிருக்கேங்க. நீங்க இதுல வேணாலும் சமைக்கலாம், இல்ல நார்மலா நீங்க எப்பி சமைக்கிறீங்களோ அதுல வேணாலும் சமைக்கலாம். என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த குக்கிங் AMC குக்கர்ல இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இந்த பாத்திரம் எங்க வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுக்கறேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப இதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. ஏற்கனவே சிக்கன்ல மசாலா போடும் போது எண்ணெய் ஊத்தி இருக்கும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஊத்துங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனும் எடுத்துக்கோங்க, இதுலயே போட்டுருங்க. இப்போ இந்த சிக்கனை கலரக்கூட வேண்டாம், அடுப்பணல் மீடியமாக வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு வாட்டி கலரி கொடுத்துடலாம். நீங்கள் செய்கிற பாத்திரம் நல்லா திக்காக இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இது AMC குக்கர்ங்கிறதுனால திக்காக இருக்கும், அடியும் பிடிக்காது. இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே நல்லா மேலே எடுத்து கொடுங்க. இதில் தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. இன்றைக்கி தண்ணியே ஊற்றாம தான் நம்ம சமைக்க போகிறோம். தண்ணி ஊற்றாத போதும் இந்த சிக்கன் நல்லா அவ்வளோ ருசியாக வரும். சப்போஸ் இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றணுன்னாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. பட் நான் சொல்கிற டேஸ்ட் வரணும்னா இப்போ நான் சொல்கிற மெத்தட்லேயே செய்யுங்க. நல்லா கிளறி கொடுத்தாச்சுங்க. அடுப்பணல் மீடியமாக வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க. இடையில இடையில எடுத்து கிளறி கொடுக்கணுங்க. இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேங்க. இன்னும் 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள் சிக்கனில் இருக்க தண்ணிலாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கிளறி கொடுங்க. இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே இந்த சிக்கன் நல்லா வெந்துடும், அதனால தான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றாதீங்கன்னு சொன்னேன். இதை நம்ம இடையில இடையில எடுத்து இந்த மாதிரி கிளறி கொடுத்து கொடுத்து மூடி வேக வைக்கணும். பேச்சுலர் தான் இதை செய்யணும்னு கிடையாது, யார் வேணாலும் சீக்கிரமாக செய்யணும் டேஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ திரும்பவும் கிளறி கொடுத்ததுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடலாங்க. இன்னும் 5 நிமிஷத்துக்கு இது இப்படியே இருக்கட்டுங்க, அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்குங்க, வாசனையும் சூப்பராக இருக்குது. முன்னே இருந்ததை விட தண்ணியும் சுண்டி இருக்குது.
சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. வெந்துருச்சுன்னா இதோடையே எடுத்துடலாம். பட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையாக விட போகிறேன், ஏன்னா இதை வந்து நம்ம பூண்டு சாதத்துக்கு வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டுற அளவுக்கு நான் அப்படியே விடுறேங்க. ஆஹா, சிக்கன் சும்மா கம கம கமன்னு வாசனை அடிக்குதுங்க பாருங்கள். முன்னிருந்ததை விட நல்லாவும் சுண்டிருக்கு, சிக்கனும் வெந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஒரு வாட்டி கலரி கொடுங்க, நான் வந்து இதை கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்ய போகிறேன். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக அரை டீஸ்பூன் அப்படியே மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன், அதுவும் அப்படியே போட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அப்படியே ஒரு அரை டீஸ்பூன் மேலே நெய் விடுங்க. இது ஆப்ஷனல் தான், பட் விட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்போஸ் நெய் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட விடலாம், அதுவும் சுவையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலரி கொடுங்க. திக்னஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை லைட்டான ஒரு கிரேவியோடு வேணும்னா இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இந்த எண்ணெய்லாம் அப்படியே கொஞ்சம் கசிஞ்சு மேலே வரட்டும். நம்ம பூண்டு சாதமும் ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் கறியும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம். நம்ம சாப்பாடு செய்கிறதை விட இந்த மாதிரி பரிமாறுறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி போட்டு அதுக்கப்புறம் மேலே ரைஸ் வச்சு அப்படியே பிளேட்டில் கம்பிட்டேன். ஸோ நீங்கள் சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துறேங்க. ஆக்சுவலாக நான் வெஜிடேரியனுக்கு இது ஒரு ஸ்பெஷல் காம்போன்னு சொல்லலாம். இந்த சிக்கன் கறியும் இந்த ரைஸையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் என்ன அளவுகள் சொன்னனோ ரெண்டு ரெசிபிக்குமே அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த சிக்கன் செய்கிறது அவ்வளோ ஈஸி, நிஜமாக சொல்கிறேன் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த சிக்கன்லாம் நம்ம தண்ணியே ஊற்றாமல் செஞ்சுருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ அதில் போட்ட மசாலாலாம் நான் என்ன அளவு சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சிக்கன் கிரேவிக்கு. அதே மாதிரி ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அளவும் நான் என்ன சொல்லணும் அதே மாதிரி செய்யுங்க. ஸோ இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி தம் போட்டிங்கன்னா அப்படியே நல்லா உதிரி உதிரியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ உங்ககிட்ட இதை காட்டுறேன் பாருங்கள், சும்மா என்ன கணக்காக இருக்குன்னு அப்படியே பார்க்கும் போதே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும். இங்கே பாருங்களேன், உள்ளே வந்து ரைஸு, இது ரெண்டும் சேரும் போது ஒரு ருசி இருக்கு, சும்மா அப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லிடுறேங்க. வா, செம்மையாக இருக்கும். இந்த மசாலாலாம் அவ்வளோ கச்சிதமாக இருக்கு, காரமாகவும் இல்லை காரம் இல்லாமல் இல்லை, மீடியமாக இருக்கேன். சிக்கனும் சாஃப்டாக வந்திருக்கேன், செம்ம டேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போனால் ஒரு சிக்கன் கிரேவி எப்படி சாப்பிட்டா இருக்குமோ அதை விட அஸ்தலாக இருக்குன்னு சொல்லுவேன். அதே மாதிரி அந்த கஸ்தூரி மேத்தில் யூஸ் போட்ட பார்த்தீங்களா அந்த ஃப்ளேவரும் நல்லா தெரியுது. இப்போ ரைஸ் மட்டும் டேஸ்ட் பண்ணி காட்டுறேங்க. ஓ மை காட், என்ன வாசனை, செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த ரைஸ் மட்டுமே சாப்பிடலாம் மாட்டுறது. இப்போது இந்த ரைஸும் சிக்கனும் சொல்கிறேன், இது வந்து என்னுடைய ஃபேவரேட். உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா கூட கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். இது ரெஸ்டாரண்ட்லேயே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு சுவை சூப்பராக இருக்கும். உங்களாலையும் இதே மாதிரி சூப்பராக செய்ய முடியுங்க. இப்போ ரைஸும் சிக்கனும் சேர்த்து சாப்பிட்டு பார்த்துடலாங்க. சான்ஸே இல்லை, உங்களுக்கு அவ்வளோ அஸ்தலாக இருக்கும். கேரளா ஹோட்டல்லாம் போனால் ஒயிட் பிரியாணி சாப்பிட்டோம்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக செஞ்சேன் பட் செம்ம அஸ்தலாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு இந்நேரம் சாப்பிட்ணுன்னு தோணியிருக்கும். ஓ மை காட், இங்கே பாருங்களேன், அப்படியே இந்த சாதம் கொஞ்சம் இந்த கிரேவி சிக்கன் அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே வச்சு சாப்பிட்டா அம்முட்டு ருசியாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் இருக்கு, யாரெல்லாம் நம்மளை இன்னும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலையோ ப்ளீஸ் அப்படியே லைக் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் லென் சி யூ, பை பை, லவ் யூ ஆல்.